புதுச்சேரி தேர்தல் 2021 இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரியில் இன்று என்ஆர் காங்கிரஸ் கட்சியினர் கேபிஎஸ் ரமேஷ் அவர்கள் கதிர்காமம் தொகுதியிலும், மங்களத்தில் முன்னாள் அமைச்சர் தேனி ஜெயக்குமார் அவர்களும் போட்டியிடுவதற்கு வேட்புமனு தாக்கல் செய்தனர். புதுச்சேரியில் காங்கிரஸ் கூட்டணியில் உழவர்கரை தொகுதிக்கு விடுதலை சிறுத்தை கட்சிக்கு தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த தொகுதியில் முன்னாள் துணை சபாநாயகர் பாலன் அவர்கள் காங்கிரஸ் கட்சியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்த முறை காங்கிரஸ் போட்டியிடாமல் விடுதலை சிறுத்தை கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. காரை முற்றுகையிட்டு ரங்கசாமி காலில் விழுந்து கதறிய எம்எல்ஏ ஆதரவாளர்கள். மன்னாடிப்பட்டி தொகுதியில் கடந்த 2011 முதல் தற்போது வரை டிபிஆர் செல்வம் எம்எல்ஏவாக இருந்து வருகிறார். கடந்த 10 ஆண்டுகள் மேலாக இத்தொகுதியில் அவர் சட்டமன்ற உறுப்பினராக செயல்பட்டு வந்த நிலையில், வருகின்ற தேர்தலில் இத்தொகுதிக்கு என்ஆர் காங்கிரஸ் கூட்டணியில் பிஜேபிக்கு ஒதுக்கப்பட்டதனால் செல்வம் ஆதரவாளர்கள் ரங்கசாமியை முற்றுகையிட்டதனால் புதுவையில் பரபரப்பு. என்ஆர் காங்கிரஸில் போட்டியிடும் தொகுதியும் வேட்பாளர்களின் பட்டியல் வருமாறு. முன்னாள் அமைச்சர் பன்னீர்செல்வம் உழவர்கரை தொகுதி, பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி அரியாங்குப்பம் தொகுதி, முன்னாள் அமைச்சர் ராஜவேலு நெட்டப்பாக்கம் தொகுதி, லக்ஷ்மிகாந்தன் ஏம்பலம் தொகுதி. இன்று முறையாக வேட்பாளர்களை அழைத்து மனு தாக்கல் செய்வதற்கான கட்சியின் ஏபி விண்ணப்பத்தை முறைப்படி பூஜை செய்து ரங்கசாமி அவர்கள் வழங்கினார். பரபரப்பான சூழ்நிலையில் இன்று காங்கிரஸ் வேட்பாளர் பட்டியலை வெளியிடுகிறது. காலாப்பட்டில் போட்டியிடுகின்ற சுயேட்சை வேட்பாளர் செந்தில் கவுண்டருக்கு ஆசீர்வாதம் வழங்கினார் முன்னாள் முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள். இதனால் புதுவையில் பரபரப்பு ஏற்பட்டது. காலாப்பட்டு தொகுதியில் திமுக வேட்பாளர் வழக்கறிஞர் முத்துவேல் அவர்கள் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார்.